சர்வ அதிகாரத்தையும் ஏகாதிபத்தியத்தையும் காலனி ஆதிக்கத்தையும் ஆதரிக்கக்கூடிய நாடுகளுடைய வரிசையில் இஸ்ரேலும் ஒன்று. அது அமெரிக்காவினுடைய அடிமையாக இருந்து மக்களை அடிமைப்படுத்த நினைக்குது, அவங்களுடைய உரிமைகளை பறிக்க நினைக்குதுன்னு சொன்னால் எந்த வகையிலையும் அது பொய்யாகாது. அதற்கு உதாரணமாக தான் இஸ்ரேலிய பாரம்பரிய துறையினுடைய அமைச்சர், ஹெரிட்டேஜ் மினிஸ்டர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு உலக நாடுகளையே எப்பா இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவில் போயிருக்கு. ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை இங்கே காசாவில் நிகழ்த்துவதற்கான ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான உருவகப்படுத்தியிருக்காராம் அவர். அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, காசா மீது குண்டு பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற அந்த அசட்டைத்தனமான வார்த்தைகளையும் உலக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளையும் பதிவு செஞ்சிருக்கார். நம்ம ஊரில் அமைச்சர்கள்லாம் டிராவல் பண்ணும்போது வாகனங்கள்லாம் நிறுத்தி வைக்கப்படும், அது மரியாதைக்காக. அவங்க ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ஆம்புலன்ஸ் அலறல் சத்தம் கேட்கப்பட்டு மக்கள் எல்லாம் ஒதுங்கி போவாங்க. ஆனால் காசா ஏரியாவில் ஆம்புலன்ஸ் போனால் கூட அந்த ஆம்புலன்ஸ் மீது அட்டாக் நடத்தி அதில் ஹமாஸ் இருக்காங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே நோயாளி அப்படிங்கிறதுனால தான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். இப்போ இந்த இஸ்ரேலிய அமைச்சர் பேசினாரே, இந்த பேச்சு அப்படிங்கிறது மனித சமூகத்திற்கு எதிரான பேச்சு. நெதன்யாகுவினுடைய தோல்வியை தான் இந்த அமைச்சர் பேசிய விஷயங்கள்லேருந்து பார்க்க முடியுது. ஜியோனிஸ்டும் ஜியூஸும் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே அடுத்த உலக போரை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதைவிட பெரிய உதாரணம்ங்கிறது இருக்க முடியாது. இப்படி பேசிய அவரை உடனடியாக நெதன்யாகுவினுடைய அமைச்சரகம் இடைநீக்கம் செய்திருக்கிறது, பதவியிலிருந்து தூக்கலை. ஏன்னா நெதன்யாகுவினுடைய பதவி காலமே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் போல். ஏன்னா அங்கே நடத்தின கடைசி சர்வே ரிசல்ட் அப்படிங்கிறது மக்களிடத்தில் பெரும்பான்மையான ஆதரவு அப்படிங்கிறது நெதன்யாவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இஸ்ரேலிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. பாலஸ்தீனத்தினுடைய ரெட் கிரசன்ட் சொசைட்டி வீடியோக்களை வெளியிட்ட வண்ணமாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அவங்க வெளியிடக்கூடிய வீடியோக்களை நான் நேரடியாக பார்த்தேன். அதில் அல்குட்ஸ் மருத்துவமனையின் மீது தாக்குதல், அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. டெல் அல் ஹவா அப்படிங்கிற பகுதியில் நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறதும், மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்துறது, செஞ்சிலுவை சங்கங்கள் மீது தாக்குதல் நடத்துறது, மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது, செவிலியர்கள் மீது தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட ஏகப்பட்ட அராஜகமான அரசியலை முன்னெடுத்திருக்கிறது இஸ்ரேல் அரசாங்கம். போருக்கு 51 பில்லியன் டாலர் தேவை அப்படின்னு இஸ்ரேலிய செய்தித்தாள் ஒன்று செய்தியை வெளியிட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே சில இது வலதுசாரிகளாக இருக்கும். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே ஜியோனிஸ்ட் அப்படிங்கிற அந்த வலதுசாரி சிந்தனை உடையவங்களுடைய ஓனர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க அமெரிக்கா முன்னிறுத்திய 106 பில்லியன் டாலர் வேணும்னு அமெரிக்காவினுடைய நாடாளுமன்ற காங்கிரஸ் சபையில் பைடன் கேட்டாரு. கிடைச்சது என்னவோ 14 பில்லியன் டாலர் தான். அதை இங்கே செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு பைடன் சொன்னதுனால அவருடைய ரேட் இமேஜ் கூடியிருக்கும் அப்படின்னு அமெரிக்காவினுடைய சர்வே சொல்லுதா இல்லையா அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பைடனுக்கு செக் வைப்பாங்கல்ல மக்கள், அப்போ தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 51 பில்லியன் டாலர் எதுக்குப்பா கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த போருக்கு எப்படி காசா மக்களை இந்த பாலஸ்தீன நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு பெருந்தொகை தேவைப்படும் அப்படிங்கிறத கால்கலிஸ்ட் அப்படிங்கிற இஸ்ரேலிருந்து வெளியாகக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் செய்தியை வெளியிட்டிருக்கு. எவ்வளவு ஒரு வக்கரமான ஒரு புத்தியோட செய்தி சேனல்களும் செய்தித்தாள்களும் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது, அந்த செய்தித்துறையினுடைய ஊடகவியலாளராக மிகப்பெரிய அளவிலான அவமான சின்னமாக நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் எங்களை மாதிரியான செய்தியாளர்கள் மக்களிடத்தில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. நீலவானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கலாம், ஆனால் காசாவினுடைய வான்வெளியில் ஏர் ஸ்ட்ரைக்கு, ஏகப்பட்ட வென் பாஸ்பரஸ் உள்ளிட்ட கண்ணுக்கு சகிக்க முடியாத அளவுக்கான ரசாயன குண்டுகள்லாம் வீசப்பட்டுக்கிட்டு இருக்கு.
செங்கடலும் மத்திய தரைக்கடலும் கண்ணாடி மாதிரி மக்களுடைய ரத்தத்தை காட்சிப்படுத்துறத என்னன்னு சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாமே அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய ரத்தத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி அதை சுவாசிச்சுக்கிட்டு அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய அளவிலான க்வெஸ்சன் மார்க். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஹமாஸுக்கு ஆதரவாக அவங்க போராடுறாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சு உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஏமன்லேருந்து அவங்க வீசக்கூடிய குண்டை சவுதி அரேபிய அரசு எங்களுடைய வான்வழி தளத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்கு. சரிதானே, போருக்கு வந்து சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணாமல் தானே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இந்த சவுதி அரேபியா இஸ்ரேலை மட்டும் தன்னுடைய வான்வழியை பயன்படுத்தி ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதியை அட்டாக் பண்ணுறதுக்கான அனுமதி கொடுத்துருக்கு. இது எந்த வகையில் சரியான ஒரு நடவடிக்கைன்னு அரபு உலக நாடுகள் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த சவுதி அரேபியாவை பற்றி ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதை இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிளிங்கன் அண்ட் அப்பாஸ், யார் பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் அப்பாஸினுடைய மீட்டிங் அப்படிங்கிறது தொடங்கிய நேரத்திலிருந்து ரொம்ப உன்னிப்பாக அதை நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது இவங்க ரெண்டு பேருக்குமான பேச்சு அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்திற்கு உள்ளதான் நடந்தது, மேக்ஸிமம் 45 minutes ஐ திங்க். இப்போது இந்த 45 நிமிடங்களில் அவங்க என்னத்தை பெருசாக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது பிளிங்கனும் அப்பாஸுக்கிட்ட சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் இன் காசா அப்படின்னு, அடுத்ததா காசாவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. இங்கே என்ன செய்யலாம் நினைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பாஸ். அதுக்கு முன்னாடியே போர் நிறுத்தத்தை வலியுறுத்துறேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. ஒரு இடைநிறுத்தமாவது பைடன் சொன்ன மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பிளிங்கன் உதிர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிறது பாலிசி சியை மையப்படுத்தி அவர் அப்பாஸை நகர்த்துறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் எழுது. எகிப்தினுடைய சீனாய் மலையை நோக்கி ஓடுங்கள் அப்படி, நம்ம ஊரில் இந்த வள்ளநாடு மலை பக்கம் போய் சண்டை போடுங்க அப்படின்னு நம்ம வார்த்தைகளை சொல்லுவோம். அது பொதுவான வார்த்தைகளாக இருக்கும், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். அந்த பக்கம் மலை பக்கம் போய் சண்டை போடுங்கடா, எதுக்கடா ஊரில் வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு. அதே மாதிரி 2008-09 வாக்கில் ஹமாஸை பார்த்து பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் அப்பாஸ் உதிர்த்த வார்த்தைகள் தான் இது. எகிப்தினுடைய சீனாய் மலைப்பக்கம் போய் சண்டை போடுங்க, இங்கேயே சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வீடியோ ஒன்று நான் பார்த்துருந்தேன். அந்த வீடியோ காட்சியில் நான் பார்த்த விஷயங்கள் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. மெம்ரி அப்படிங்கிற டிவிக்கு அவர் கொடுத்த பேட்டி, அது வந்து டெலகாஸ்ட் ஆயிருந்தது அந்த மெம்ரி அப்படிங்கிற டிவியில். அந்த வீடியோஸ் ரொம்ப ஆச்சரியகரமாக ஹமாஸுக்கு எதிராக அவர் பேசக்கூடிய விஷயங்களாக பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு தேதிக்கு அவர் ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கிறாரா அப்படிங்கிறத தாண்டி அவர் பாலஸ்தீனத்தினுடைய மக்களின் அங்கீகாரம் பெற்ற ஒரு தலைவர். அவர் அந்த மக்களுக்காக பிளிங்கன்ட்ட போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பிளிங்கன் பாலிசி சியை சூஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க். அதை நோக்கி தான் இந்த போர் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பிளிங்கனுடைய சுற்றுப்பயணத்தின் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் ரெண்டாவது ரவுண்டு தொடர்ந்து போய் 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 போரை நிறுத்துகிற போரை யார் நடத்துகிறாங்களோ அவங்களே போய் மற்ற நாடுகளை போய் எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கணும்? போரை நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் முடிவெடுக்கணும். அப்போ அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையை சேர்ந்த இவர் பிளிங்கன், ஆண்டனி பிளிங்கன், நேரடியாக ஒவ்வொரு நாடாக இப்போது அப்பாஸை பார்த்துட்டு அவர் நேராக எங்கே போயிருக்காருன்னா துருக்கிக்கு போகிறார். அடுத்த எபிசோடில் துருக்கியினுடைய அதிபர் அவர் எர்டோகன் தான் அமெரிக்காவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சர்வதேச நீதிமன்றத்தில் நெதன்யாகு ஒரு இனப்படுகொலை வாதி அப்படிங்கிறத அதற்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான பிளான் எல்லாமே வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச எர்டோகன் சூப்பராக ஆதாரங்கள் எல்லாம் திரட்டியிருப்பார். இப்போது இந்த பிளிங்கன் நேரடியாக துருக்கியை நோக்கி போயிட்டு இருக்கார். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் துருக்கிக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த எபிசோட் முடிஞ்ச உடனே அடுத்த எபிசோடில் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகனும் பிளிங்கனும் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ஆனால் இந்த நபர் எதற்காக ஒவ்வொரு நாடு நாடாக போய் பேசணும்? போரை அவரே நிறுத்திட்டார்னா எதுக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லையே? அப்போது போருக்கான சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்காக மட்டும்தான் பிளிங்கன் போயிட்டு இருக்காருங்கிறது தான் என்னுடைய புரிதல். உங்களுடைய ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் இதை அஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஏன்னா அப்பாஸ் போர் நிறுத்த சொல்கிறாரு, இவர் போர் நிறுத்துறேன் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லலை. வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் இன் காசாங்கிறத யோசிங்க அப்படிங்கிறாரு. இது என்ன மாதிரியான ஆட்டிடியூட் அப்படிங்கிறத மக்களாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எரிபொருள் இல்லாமல் மருத்துவமனைகள் எல்லாமே மூடப்பட்டுக்கிட்டு இருக்கு, மக்கள் சாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
காசாவில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அரசியல்வாதிகள் பேசுவது அப்படிங்கிறது வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு. இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை வம்புக்கு இழுக்குது அப்படிங்கிற வார்த்தை. ஹிஸ்புல்லா அவங்க அங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அரசியல் மாற்றத்துக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நஸ்ருல்லா போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில். ஆனால் ஹமாஸுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக அவர்கள் குரல் கொடுக்குறாருங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய அரசியலை இங்கே இஸ்ரேல் பக்கமும் காசா பக்கமும் திருப்ப நடக்குது. இஸ்ரேல் அதை உள்ள வா வம்புக்கு வா நான் உனக்கு வம்புக்கு இழுக்கிறேன்னு சொல்லிட்டு லெபனானில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட நபர்கள் மேலே அட்டாக் நடந்திருக்கு. ஆள் இல்லா விமானங்கள் தாக்குதல், ஏற்கனவே 2 ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, அதை தற்காப்புக்காக ஹிஸ்புல்லா தடுத்து நிறுத்தினாங்க. இப்போது அங்கே இருக்கக்கூடிய 4 துணை மருத்துவர்கள் இறந்து போயிருக்காங்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்னால. இதை போய் எங்கே போய் சொல்கிறது? அப்போது நீ சும்மா இருந்தாலும் நான் அதை உன்னை வம்புக்கு இழுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய மனப்பாங்குங்கிறது சரியாங்கிறத மக்களாகிய உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டுறேன். பாகிஸ்தான் இது ஒரு இஸ்லாமிய நாடு. அப்போ இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப மக்களால் கேட்கப்பட்டது. அவங்க வார்த்தைகளால் உதவுவதை விட அரபு நாடுகள் செயல்களால் உதவுங்கள் அப்படிங்கிறத மட்டுமே பாகிஸ்தான் பயன்படுத்தியிருக்கு. மக்களாலேயே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய முடியாத அளவுக்கு தங்களுக்கான உற்பத்தியை பெருக்கிக்க முடியாமல் தங்களுக்கு தாங்களே தடைகளை ஏற்படுத்தி கொண்டதாக தான் பார்க்க முடியுது. அந்த தடைகளை தாண்டி பாகிஸ்தான் வெற்றி பெறுமா அப்படின்னு சொன்னால் அதனுடைய தனித்தன்மையை அவங்க நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்குது. பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த நாடு இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கா? எதுக்காக? அந்த ஹெரிட்டேஜ் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரே, அணுகுண்டு சோதனையை இங்கே காசாவில் பிரயோகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சாரே, அதுக்கு பாலஸ்தீனம் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதனுடைய வெளியுறவுத்துறை போர் நிறுத்தத்திற்கு வழி இல்லை அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அப்புறம் ஏங்க இங்கே பேச்சுவார்த்தைக்கெலாம் வர்றீங்க அப்படிங்கிறத கண்டனமாகவும் பதிவு செஞ்சுருக்காங்க. எங்கே அமெரிக்காவினுடைய பிளிங்கன் வந்துட்டு போனதற்கு பிறகு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாலஸ்தீன் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா தாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஈரான் எச்சரிக்கையாகவே கொடுத்துருக்கு. என்னப்பா ரொம்ப நாளாக ஈரான் அப்படிங்கிற பேச்சு இல்லாமல் இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் சூடு பறக்க ஈரானுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து சேர்ந்துருக்கு. தொடர்ந்து ஒரு நாடு நீங்கள் மற்ற நாடுகள்லாம் போருக்குள்ளே வரக்கூடாது, ஆனால் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு போர் செய்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அப்போ இஸ்ரேல் மட்டும்தானே போர் பண்ணணும், அமெரிக்கா மட்டும் எப்படி போருக்கு உதவ முடியும்? அப்போ மூன்றாவது நாடு அந்த போருக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த கேள்வியை யாருமே கேட்காம இருக்கீங்களே அப்படிங்கிறத தான் ஈரான் வந்து சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கா போருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் அப்போ ஏன் ஹமாஸுக்கோ இல்லை பாலஸ்தீனத்துக்கோ ஆதரவு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு ஈரான் நாட்டு தலைவர்கள் யோசிப்பிக்க தானே செய்வாங்க. அந்த யோசனை சரியானதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த கேள்வியை உங்ககிட்ட வைக்கிறேன், உங்களுக்கான பதிலை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரி, காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கான அப்டேட்டை வெளியிட்டிருக்கு, எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்னு. கொரோனா காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் செய்திகளை வந்து சாயங்காலம் 6 மணிக்கு கொடுப்பாங்க. இவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, இவ்வளோ பேர் அட்மிட் ஆயிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு கொரோனான்னு அது மாதிரி வாசிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. 9770 பேர் வந்து இதுவரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியில் இருந்து குழந்தைகள் மற்றும் 4880 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இது மேற்கு கரை, தெற்கு காசா அண்ட் வடக்கு காசாவில் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. அதற்கு பிறகு லாஸ்ட் 24 hoursல 3 அகதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே 2 ஜபாலியா உள்ளிட்ட அகதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி இப்போ 3வதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அல் ப்ரைஜ் முகாம் அப்படிங்கிற அந்த முகாமில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் வந்து ஏகப்பட்ட பேர் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது தான். முன்னாடிலாம் 1-2 பேர் பலியானாலே ஐயோ பாவம் அப்படின்னு அழுவோம், இப்போ 100 பேர் 1000 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அழுகிறதுக்கான கண்ணீர் மட்டும் அந்த மக்கள்கிட்ட இல்லை, தண்ணீரே இல்லை, கண்ணீரும் இல்லை. ஆனால் அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வாட்டமான முகத்தோடு, கவலை நிறைந்த முகத்தோடு குடும்ப உறவுகளை இழந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு நபர் வந்து குழந்தைய கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். அந்த வீடியோவை சரியாக செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மனைவி அறிவுறுத்தினாங்க. அதில் கீழே வந்து இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தை இந்த அப்பாவுக்கு சொந்தமானது அல்ல அப்படின்னு, அந்த அப்போ அந்த குழந்தைய ஏன் சுமக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அடிபட்டிருக்கு. அவரை பற்றின ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க.
இவரும் ஒரு பக்கம் கிடக்கிறாரு, அந்த குழந்தையும் ஒரு பக்கம் கிடக்குது. இவருடைய குழந்தை இவருடைய குடும்பத்தை இவர் இழந்துட்டாரு. அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாத அளவுக்கான ஒரு குழந்தை தான், எனக்கு தெரிஞ்ச 6 மாதம் 8 மாதம் குழந்தை தான் இருக்கும். அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டல் பூரா சுற்றிட்டே இருக்கார். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல், என்னுடைய நெஞ்சுக்கு இதமாக இருக்கக்கூடிய ஒரே இதயம் வந்து இந்த சின்ன குழந்தையினுடைய இதயம் தான். இதை நான் இறக்கி வைக்க விரும்பலேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அப்படியே ஸ்ட்ரெச்சிங் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், 2500 டனல் ஹமாஸினுடைய டனல் மீது இஸ்ரேல் அட்டாக் செய்வதற்கான திட்டம் அப்படிங்கிறது ஓட ஓட இஸ்ரேலை விரட்டி அடிச்சிச்சு ஹமாஸ் இன்னைக்கு தேதிக்கு. அந்த வீடியோவுடைய 7 அக்டோபருக்கு பிறகு ஹமாஸ் பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தேன், சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதான் உண்மை. சரியாக நவம்பர் 5 வச்ச ஆப்பு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கே இஸ்ரேலுக்கு நேரமே இல்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. அது வெறுமனை வெடிகள்லாம் கிடையாது, அது ஒரு பெரிய விதமான ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக். இன்னைக்கு ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்த அட்டாக். அந்த அட்டாக்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை மட்டும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் 2500 டனல் மேலே நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கான திட்டம் வச்சுருக்கோங்கிறாங்க. இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி அந்த அட்டாக் நடந்ததுன்னா அதையும் நம்ம கண்டிப்பாக செய்தியாக சொல்லுவோம். சவுதி அரேபியா இந்த இஸ்ரேலிய ஹெரிட்டேஜ் மினிஸ்டர் வந்து காசா மீது இந்த அணுகுண்டு மேட்டர் இருக்கு இல்லையா, அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் இஸ்ரேலிய அமைச்சருக்கு எதிராக சவுதி அரேபியாவும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க, எஸ் பேப்பரில் எழுதியிருக்காங்க, சைன் போட்டிருக்காங்க, அது உலக நாடுகளுடைய பத்திரிகைகளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளவு தான் சவுதி அரேபியாவால் செய்ய முடியுமா அப்படின்னா, ஆமாம், சவுதி அரேபியாவில் இதை தாண்டி சில விஷயங்கள் செய்ய முடியும். போப்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் சவுதி அரேபியாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இடம் பிடிச்சிருக்கு. உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பத்திரிகையில் சவுதி அரேபியா அப்படி என்ன சாதிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், மைனிங் அண்டு வணிகம், பெரிய அளவிலான வணிகம், மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் சவுதி அரேபியா கால் பதிச்சு இன்னைக்கு முத்திரை பதிச்சிருக்குன்னு ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை சவுதி அரேபியா அரசுக்கு பாராட்டு பத்திரம் எழுதியிருக்காங்க. 100 கம்பெனிகள் மிடில் ஈஸ்டில் இருக்குது, அதில் 44 வந்து யுஏஇ பேஸ்டான கம்பெனிஸ், 22 ஃப்ரம் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், கத்தாரில் ஆல்சோ அவங்களும் வந்து இதில் பங்கெடுத்திருக்காங்க. இப்படி தங்களுடைய வளர்ச்சிகளையும் மைனிங் சைடில் செய்யக்கூடிய விஷயங்களையும் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது காசாவின் பக்கம் அரபு நாடுகளுடைய பார்வை அப்படிங்கிறது இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பாலஸ்தீன குழந்தைகளை கடந்த 1 ஆண்டு காலமாக அவங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே புகுந்து ஃபோட்டோ எடுத்தது இஸ்ரேல். இது சோசியல் மீடியாவில் எல்லாராலையும் பார்க்க முடியும். அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க, அவங்க ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதற்கு பிறகு நிறையா வீடியோஸை இப்போ பார்க்கும்போது, சரியாக 8 மாதங்களுக்கு முன்னாடி பாலஸ்தீனத்தில் காசாவில் ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. 8 வயதுலேருந்து 14 வயதுக்குட்பட்ட ஆம்பளை பசங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போன காட்சிகள் எல்லாமே சோசியல் மீடியாவில் இருக்குது, அதை நிறையா பார்க்க முடிஞ்சுது. அவங்கெல்லாம் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பற்றின எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை. நம்ம ஊரில் ஒரு போலீஸ்கார துப்பாக்கியோடு வந்தால் பயப்படுவோம்ல, ஆனால் அங்கே ஒரு போராட்டம் நடக்கும்போது இஸ்ரேல்காரவங்க எல்லாருமே வந்து அந்த இராணுவ உடை தெரித்து துப்பாக்கியோட தான் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வராங்க. நான் ஒரு பாலஸ்தீன லேடி சொல்கிறாங்க, ஐ வாண்ட் டு ப்ரே அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. நான் இங்கே ப்ரே பண்ணணும். அவங்க வந்து பேசுகிறதுலாம் ஹியூப்ரூ மொழியில் தான் பேசுகிறாங்க, அதை டிரான்ஸ்லேஷனில் பார்க்க முடிஞ்சுது. நான் ப்ரே பண்ணணும், இங்கேருந்து வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 4-5 இராணுவ இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் நடமாடக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப கேஷுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே நடந்து வெளியில் போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பழைய வீடியோஸ் அது நான் பார்த்தது. அப்போது நீ நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு இராணுவ வீரர் உள்ள வர்றதை நம்ம சாதாரணமாக எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? அந்த அம்மா அவங்க அசால்ட்டா வச்சுட்டு வெளில போங்க அப்படின்னா, அது பல முறை அந்த இடத்துல நடந்திருக்கு. அசால்ட்டா வந்து இஸ்ரேலிய வீரர்கள் இராணுவ வீரர்கள் பாலஸ்தீனத்தினுடைய தெருக்களில் நடமாடுறாங்க, அவங்கள போட்டோ எடுக்கிறாங்க. எவ்வளோ அன்அஃபிஷியலான விஷயங்கள் அது, பார்க்கவே வந்து அசிங்கமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம வீட்டு குழந்தைங்களை போட்டோ எடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம அலோவ் பண்ணுவோமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க சுதந்திரமே இல்லாத ஒரு நாடாதான் பாலஸ்தீனம் இருக்கு. நிறைய சகோதரர்கள் ஃபேஸ்புக்ல பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரம் வேணும்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியம், இந்த சுதந்திர நாட்டில் எதுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இவ்வளவு விஷயங்கள் படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பாலஸ்தீனத்திற்கு உண்மையிலேயே சுதந்திரம் தேவை அப்படிங்கிறத நானும் உணர்கிறேன். ஃபுட்டு டிசைன், பாலஸ்தீன மக்கள் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதையே இந்த இஸ்ரேலியர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க போல.
அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அது அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.